யார் இந்த வேலையை பார்த்தது? இன்றைக்கி வியாழக்கிழமை இவன் சாய்பாபா கோயிலுக்கு போவான், அதனால் யாரையும் எதுவும் செய்ய மாட்டேன்ற தைரியத்தில் இந்த வேலையை பார்த்துருக்கீங்க. சார், எந்த வேலை சார்? உங்களுக்கு நல்லா தெரியும் எந்த வேலைன்ட்டு. உங்களில் யாரோ தான் இப்படி பண்ணியிருக்கீங்க சார். ஒன்றும் புரியலை சார், கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள் சார். இதோ இந்த வேலை தான். நான் கொஞ்சம் டீ குடிச்சிட்டு வரலான்னு போகிற கேப்பில் யாரோ போர்டில் இப்படி எழுதியிருக்கீங்க. இது யாருன்னு எனக்கு இப்போ தெரிஞ்சாகணும் சார். எங்களுக்கு ஒன்றும் தெரியாது சார், நாங்கள்லாம் சின்ன பசங்க சார். ஆய், அங்கே திரு திருன்னு முழிக்கிறான ஏந்திரி. பையா சேந்திரி, நீ இந்த வேலையை பார்த்தியா? சார், எனக்கு ஒன்றும் தெரியாது சார். அது யார்? அடே ஜியான், நீயா? சார், எனக்கு ஒன்றும் தெரியாது சார், நான் ரொம்ப நல்ல பையன் சார். சரி, இந்த முறை ஐயாப்பாவுன்னு விடுறேன். அடுத்த முறை நான் இப்படி இருக்க மாட்டேன், ரொம்ப ரணகலமாக இருப்பேன். சரி ஜியான், ஏந்திரி. இந்த கேள்விக்கு நீயே பதில் சொல். அண்ணே சிங்கமுத்து அண்ணே, இந்த மிஷின் ஏன் வயத்தால் போகுது? சார், இது ரொம்ப ஈஸி சார், ஒன்றும் இல்லை சார். தையல் மிஷினுக்கு கால் இல்லை, கால் இருந்திருந்தால் காலால் போயிருக்கோம். அட்லீஸ்ட் கையாவது இருந்திருக்கலாம், கையை வச்சு தவழ்ந்து தவழ்ந்து போயிருக்கோம். காலும் இல்லை கையும் இல்லை, அதனால் பாம்பு மாதிரி வயத்தால் போகுது. வெரி குட், வெரி குட். கிளாப்ஸ் கிளாப்ஸ். சரி அடுத்து. சார், நான் சொல்கிறேன் சார். யார், திவ்யாவா? ஆமாம் சார். ம், சொல்லுமா சார். நீங்கள் ஆயில் ஊற்றும் போது அதிகமாக ஊற்றிருப்பீங்க, அது அதிகமாக குடிச்சிட்டு மிஷின் வந்து என்ன பண்ணியிருக்கு, வயதால் போகுது சார். வெரி குட், வெரி குட். இதுவும் சரியான பதில் தான். ஹா ஹா ஹா, கைத்தட்டு கைத்தட்டுங்க. சரி, இப்போ நம்ம இந்த கேள்விக்கான பதிலை பார்ப்போம். திவ்யா சொன்ன மாதிரி நம்ம மிஷினுக்கு அதிகமாக ஆயில் ஊற்றினா கூட சில உபாதைகள் ஏற்படும். அதை நான் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் தெளிவுபடுத்துகிறேன், சரிங்களா? இப்போ நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாம், வாங்க. நான் ஆயிலுக்கு பயன்படுத்துகிற ஊசி இது தாங்க. இது வந்து ரொம்ப சின்ன ஊசி. நீங்கள் மெடிக்கல் ஷாப்பில் போய்ட்டு சின்ன சைஸ் சிரஞ்சி அப்படின்னு கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க, 5 ரூபாய் தான் இது விலை. ஊசி உள்ளே பார்த்தீங்கன்னா நூல்லாம் சுற்றி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா. சின்ன எக்ஸாம்பிள் காட்டுறேன் பாருங்கள். பெரிய ஊசியில் கருப்பு கலரில் ரப்பர் இருக்குது. இந்த ரப்பர் பார்த்திங்கன்னா மைக்கா சுற்றலைன்னா ஒரு வாரத்தில் கழண்டிக்கும், அப்புறம் அந்த ஊசி பயனற்றதாக போயிடும் ஒரு வாரத்தில். இது மாதிரி ஒரு மைக்கா, ஆனால் தின் மைக்காக இருக்கணும். இது கொஞ்சம் திக்கு மைக்கா. சும்மா உங்களுக்காக காட்டுறேன், ஒரு டெமோக்காக காட்டுறேன். ஒரு சின்ன மெல்லிசான மைக்காவை ரெண்டாக மடித்து இது மாதிரி நூல் வச்சு சுற்றிட்டு அந்த ஊசிக்குள்ளே நம்ம போட்டால் கிட்டத்தட்ட 6 மாதம், 7 மாதம், 1 வருஷம் கூட தாக்கு பிடிக்குங்க. இந்த மாதிரி செய்யலைன்னா ஒரு வாரம்தான் வரும். திக்கு மைக்காக இருந்தால் உள்ளே போகாது. கொஞ்சம் நல்ல மெல்லிசான மைக்காக இருந்தால் ஈஸியாக உள்ளே போயிடும். உள்ளே போயிடுச்சிங்களா? அவ்வளோ. இதை வந்து இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஊசியை நம்ம 6 மாதத்துலேருந்து 1 வருஷம் வரைக்கும் கூட நம்ம பயன்படுத்தலாம், ஒன்றுமே ஆகாது. முதல்ல ஊற்ற வேண்டியது இங்கே தாங்க ஆயிலுங்க. ஆயில் போட்டிருக்க இடத்துல ஊற்றணும். ஆயில் போட்டிருக்க இங்கே தான் நம்ம முதல்ல ஊற்ற போகிறோம். இங்கெல்லாம் நிறையா ஊற்ற வேண்டாங்க, சும்மா ஒரு 5-6 டிராப் ஊற்றின போதும். இது வீடியோக்காக கொஞ்சம் 2-3 டிராப் எக்ஸ்ட்ரா வந்துருச்சு. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இங்கே தூர் பிடிக்கும். இது நான் ஆயில் அடிக்கடி போடுவோம், அதனால ஓரளவுக்கு நல்லா இருக்கு, இல்லைனா ரொம்ப மோசமாகிட்ருக்கும். ஆயில் போட்டு இந்த மாதிரி மோசமாக இருக்குது. அப்புறம் இந்த இடத்துல கொஞ்சம் ஊற்றணும். இந்த இடத்துல 4-5 டிராப், இங்கே 4-5 டிராப். அது வந்து உள்ளே போகணும். அந்த நம்ம 2-3 டிராப் ஊற்றினா அந்த கிணத்து உள்ளே தான் இருக்கும். அந்த கிணத்து உள்ள ஒரு வாட்டர் இருக்கும், அந்த வாட்டர் உள்ளே போகணும். அப்போ 5-6 டிராப் ஊட்டால் தான் உள்ளே போகும். இங்கே வந்து ஒரு 4-5 டிராப் ஹெட் அண்ட் வாட்டர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த சைடு காட்டுறேன் பாருங்கள். நான் பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், ஒரு சின்ன வாட்டர் இருக்கும்ல, அந்த இடத்துலையும் விடணும். அந்த இடத்துலையும் ஒரு 5-6 இது விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த வீல் சுற்றும் போது அதுக்கு வந்து நல்ல ஒரு பாதுகாப்பு தரும். அப்புறம் பேக் சைடு வந்து எல்லா தையல் மிஷிலையுமே அந்த மாதிரி ஸ்க்ரூ தான் கொடுத்துருப்பாங்க. நம்ம கழட்டி அது உள்ள ஊற்றுற மாதிரி இருக்கும், அதுக்காக தான் அந்த ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க. உள்ளே பார்த்திங்கன்னா நிறைய அந்த இரும்பு எல்லாமே இரும்பு தான். அந்த இரும்புலலாம் பார்த்திங்கன்னா பெயிண்ட் அடிக்கிற ப்ரெஷ், சின்ன சைஸ் ப்ரெஷ்ஸை வச்சு கொஞ்சம் ஆயில் வச்சு அந்த இரும்புலாம் தடவி விடலாம். அப்போ ஒரு மாதத்துக்கு ஒரு முறையோ இல்லை 2 வாரத்துக்கு ஒரு முறையோ அப்படி தடவைனா கூட போதும். உள்ளே 2 ஹோல்ஸ் இருக்குது, மேலே 1 ஹோல்ஸ் இருக்குது. அந்த ஹோல்ஸில் கொஞ்சம் ஆயில் ஊற்றணும். அது பக்கத்தில் இருக்கிற கேப்லலாம் கூட ஊற்றலாம். இப்போ பாருங்கள், பக்கத்தில் கேப்லாம் இருக்குது, அந்த கேப்லலாம் கொஞ்சம் அப்படி ஊற்றி விடலாம். நான் லேஸாக வைக்க தான் செய்கிறேன். அப்புறம் இந்த ஸ்ப்ரிங் அடலாம் 2-3 டிராப் ஊற்றிட்டாக்கா இந்த ஸ்ப்ரிங்குக்கும் நல்லது. இந்த இடத்துல வந்து ஒரு 2 டிராப் விடுங்க. இங்கே ஒரு 2-3 டிராப் விட்டால் போதும். இந்த மிஷினில் கேட்லாக் என்ன போட்டிருந்ததுன்னா 2 நாளைக்கு 1 முறை ஆயில் ஊற்றுங்க போதும் அப்படின்னு போட்டிருந்தது. பட் நான் 1 நாளைக்கு 1 முறை ஊற்றுறேன், அதிகமாக ஊற்றக்கூடாது. இவங்க 2 ஹோல்ஸ் இருக்குது, இதுலேயும் வந்து என்ன ஊற்றணும் இந்த கேப்பில். நல்லா அதிகமான அளவு வச்சுங்க, அதிகமான அளவு வச்சதான் கொஞ்சம் ஓப்பன் ஆகும், அதனுடைய ஹோல்ஸ் கொஞ்சம் அடியில். இங்கே ஒரு 2-3 டிராப். இந்த இடத்துலலாம் டெய்லி விடணும்னு அவசியம் இல்லை. இந்த இடத்துல 2 நாளைக்கு 3 நாளைக்கு 1 முறை விட்டால் போதும் சார். இது என்ன சார் இது? இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வீல் இருக்கும், 2 வீல் வந்து ஜாயிண்ட் ஆகிற இடம் இது. இது வந்து மிஷின்லேயே பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிரீஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல
நம்ம அதிகமாக ஆயில் ஊற்றினா என்ன ஆகும், அந்த கிரீஸ் எல்லாம் கரைஞ்சி வெளியில் வந்துடும். சரிங்க சார், கீழே என்ன சார் இது சோப்பு டப்பா வச்சுருக்கீங்க? இது மாதிரி கீழ்ப்பகுதியில் சோப்பு டப்பாவோ இல்லை அகன்ற ஏதாவது ஒரு பாத்திரமோ நம்ம வந்து வச்சுட்டா நல்லது. ஏன்னா மேல் பகுதியில் ஊற்றுற ஆயில் வந்து கீழே அடிக்கடி வழிஞ்சிக்கிட்டே இருக்கும். நம்ம இது எதுவுமே வைக்கலைன்னா தரம் வந்து பாலாயிடும். இது இந்த ஆயில் மொத்தம் தரையில் தான் வந்து விடும், தரம் பாழாயிடும். அப்புறம் இந்த ஆயிலை நம்ம ரீயூஸ் பண்ணலாம். இதில் மேலோட்டமாக இருக்கிற எண்ணெயை வந்து நம்ம திரும்பவும் மிஷினில் ஊற்றலாம். அடியில் இருக்கிற எண்ணெயை வீட்டினுடைய மற்ற உபயோகங்களுக்கு, ஏதாவது ஜன்னல் கம்பி ஏதாவது துருப்பிடிச்சிருந்தா அங்கே அதில் அதில் தொடலாம். சைக்கிள் ஸ்டாண்டு, பைக் ஸ்டாண்டு, வேறு எதுலையாவது துருப்பிடிக்கிற மாதிரி பொருள் வீட்டில் இருந்ததுன்னா நம்ம இதை ஆயிலை பயன்படுத்திக்கலாம். அந்த குழி மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பள்ளம் அந்த குழி இருக்கிற இடத்துல தான் கண்டிப்பாக ஆயில் ஊற்றணும். அதுக்காக தான் அந்த குழியை வச்சுக்கோங்க. சுற்றி சுற்றி விட்டாக்கா அந்த ஆயில் லெவல் ஸ்ப்ரெட் ஆகும். கண்டிப்பாக இந்த இடத்துலலாம் ஊற்றணும். ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துலலாம் உராய்வு பகுதி அதிகமாக இருக்குங்க. இதெல்லாம் உராய்வு அதிகமாக இருக்கும். ஒவ்வொரு மிஷினுக்கும் ஒவ்வொரு மாதிரி. ஒரு சிலர் அதிகமாக ஊற்றுங்கன்றாங்க, அடிக்கடிக்கு ஆயில் ஊற்றுங்கன்றாங்க. கம்பெனிக்காரன் ஊற்றாத, அடிக்கடி ஆயில் ஊற்றாத, ரெண்டு நாளைக்கு ஒரு முறை ஊற்று, அடிக்கடி ஆயில் ஊற்றினா அது கூட உங்களுக்கு டேஞ்சர் ஆகிடும், மிஷின் ஏதாவது ஃபால்ட் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க கம்பெனிக்காரன். அப்புறம் இந்த பகுதியில் கண்டிப்பாக ஊற்றுறோம். இதெல்லாம் வந்து ஒரு முக்கியமான பாகங்கள். இதெல்லாம் உள்ள பார்த்திங்கன்னா நிறைய அந்த பள்ளம் குழி தெரிவித்து பார்த்தீங்களா. நீங்கள் ஜுகி ஜாக் போன்ற பெரிய பெரிய மிஷின்லாம் ஆயில் ஊற்ற பிரச்சனையே இல்லை. அதுக்கு வந்து ஆயில் வந்து பார்த்திங்கன்னா கீழே ட்ரம் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த ட்ரம்ல ஒரு லிட்டர் ஒன் லிட்டர்னு சொல்லி அது கணக்கு இருக்குது. அந்த கணக்கு படி ஆயில் ஊற்றி வச்சுட்டா 6 மாதத்துக்கு ஒரு முறை, 1 வருஷத்துக்கு ஒரு முறை நம்ம ஆயிலை மாற்றினா போதும். சரி, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்ங்க. பாய் சார்.